இயக்குனர் பாரதி மோகன் அவர்களுக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் இணைச் செயலாளர் சௌந்தரவாணி அவர்கள் தொழில் சால்வி அளிப்பார்கள். அடுத்ததாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் டாக்டர் கே கருணாகரன் அவர்கள் இன்னைக்கு வந்து அவருக்கு பிறந்தநாள். அவருக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் இணைச் செயலாளர் சௌந்தரபாணி அவர்கள் மரியாதை செய்வார். பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இணையதள நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் அமர்ந்துள்ள தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் கே பாக்கியராஜ் அவர்களே, தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் தலைவர் ஆர் வி உதயகுமார் அவர்களே, தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் செயலாளர் பேரரசு அவர்களே, மற்றும் இயக்குநர்கள் சுரேஷ், அப்புறம் நம்ம கதிர் அவர்களே, சண்முக சுந்தரம் அவர்களே, அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதி மோகன் வந்து சிறந்த உழைப்பாளி, கடுமையான போராளின்னா பேசியிருந்தாங்க. நான் அஸ்டண்டாக இருக்கிற காலத்திலேருந்தே அவரை பார்த்துட்டு இருக்கிறேன். இன்றைக்கி அவரே என்னை கூப்பிட்டு வந்து பாராட்டி பேச கூப்பிட்டுருக்கிறாருன்னா அது எனக்கு கிடைச்ச பாக்கியமாக நான் நினைக்கிறேன். நான் ஸோ அதே மாதிரி இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடும் கருணாகரன் சார் வந்து நிறைய பேருக்கு வெளியில் தெரியாத அளவுக்கு அவர் உள்ள அதாவது வலதுகை செய்கிறத இடதுகை அறியாதும்பாங்களே அது மாதிரி உதவி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவருக்கும் இந்த நேரத்தில் பாராட்டை தெரிவிச்சுக்கிறோம். முதல்ல நம்ம சுமையாக வந்து எல்லாரையும் விஐபிலாம் கூப்பிட்டு உட்காரிக்கும்போது பார்த்தா ஃப்ரண்ட் ரோ ஃபுல்லாக வந்து ஜென்ஸாகவே இருந்தாங்க. அப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன் உதயகுமார் சார்கிட்ட, என்ன சார் இந்த ஃபோட்டோ எடுத்தாலும் எதுலேயுமே வராது, எல்லாருமே ஆம்லைனில் உட்காந்துருக்குறா அப்படின்னேன். அப்புறம் என்னமோ நினச்சேன், கொஞ்சம் நேரம் கழித்து படத்தை நடித்த லேடிஸ்லாம் கூப்பிட்டு பின்னாடி உட்கார வச்சிட்டாங்க. அவங்களும் ஃபோட்டோவில் இடம் பெறல. அட்லீஸ்ட் அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ண முதல்ல லேடிஸ் முன்னாடி நிறுத்தி கொஞ்சம் ஃபோட்டோ எடுங்க. ஏன்னா ரிசர்வ் பேங்க்கு நோட்டில் வந்து ரூபா நோட்டில் வந்து 500 இருக்கட்டும், 100 இருக்கட்டும், 200 இருக்கட்டும், அது 50 இருக்கட்டும், அந்த நோட்டில் ரிசர்வ் பேங்க் கவர்னர் சிக்னேச்சர் இருந்தால் தான் அந்த நோட்டு செல்லும். அது மாதிரி எந்த ஃபோட்டோவுக்குமே ஒரு லேடிஸ் இருந்தால் தான் அந்த ஃபோட்டோ செல்லும். அது தான் நம்ம பத்திரிக்காரங்க போடுவாங்க. ஸோ அதை மறந்துடாதீங்க. போ ஏன்னா வந்து ஜென்ஸ் உட்காந்த உடனே வந்து சேலம் ஆர்ஆர் பிரியாணி ஹோட்டலின் உரிமையாளர் தமிழரசன் அவர்களை, ஆமாம், எல்லாருக்கும் பிரியாணி ரெடி பண்ணிட்டு வருது. ஸோ இன்றைக்கி எல்லோரும் சாப்பிட்டு தான் போகணும். ஏன்னா உணவு உபசரிக்கிறதுல அவருக்கு ஈடுன்னு யாருமே கிடையாது. இந்த படத்தோட சாங்கும் நம்ம டெய்லரும் பார்த்தோம், அதாவது அவரோட உழைப்பு அதில் தெரியுது ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் பாரதி மோகன் தருது. இந்த மாதிரி படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இப்போ நீங்கள் இவ்வளோ ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு இவ்வளோ காலையில் நீங்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்கன்னா அது அவருக்கு கிடைச்ச வெற்றி தான். ஆனால் அவ்வளோ பேரும் பப்ளிக் தியேட்டரில் போய் நீங்கள் படம் பார்க்கணும், இது என்ன அப்புறம் பார்த்துக்கலாம்னு விட்டிங்கன்னா படம் பார்க்க முடியாமல் போயிடும். நீங்கள் இங்கே வந்திருக்க அத்தனை பேருமே இங்கே கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இருப்பீங்க, அதில் அட்லீஸ்ட் ஒரு 50 பேராது நாங்கள் தியேட்டரில் போய் காசு கொடுத்த படம் பார்ப்போம்னு உறுதி எடுத்துட்டிங்கன்னா அதுவே இந்த காலிங்கராயன் படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.